எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மீனே மாட்டல மக்களே. பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணாக்கு 15 கிலோவுக்கு அளவுக்கு கொண்ட பாறை மீன் வந்து பாட்டுருக்கோம். அதோட மீனோட சைஸாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, மடவ மீன் இருக்குது ஆல்ரெடி வீசுவலில் பிடிச்சி வச்சது வந்து கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விட்டு நீந்த விட்டதுக்கப்புறம் ரீஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து ஊக்குல வந்து கோத்து அப்படியே தூக்கி போகிறோம். இந்த செட்டப் பாருங்கள், ஈயும் அது எதுவுமே இருக்காது, வெயிட் சிங்கர் எதுவுமே இல்லாமல் வெறும் முள் மூணு முள்ளை வந்து மீன் வந்து கோத்துட்டு தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோம்னா அப்படியே கடலோட ஓட்டத்துக்கு வந்து மீன் வந்து அப்படியே வேகமாக போயிட்டே இருந்தோம். நாங்கள் பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு சடனாக பார்த்தா ஊக்காயிடுச்சு சொன்னாங்க. அப்படி இழுத்துட்டு ஓடுது மக்களை செம்ம வேகம். அந்த லைன் அந்த மோனோஃபிலமெண்ட் லைன் இருக்குது பார்த்தேன், அந்த கட்டை அப்படியே சரசரசு லொட்டாயில் வந்து நூல் வந்து போகல ரிலீஸ் ஆகும்ல, அந்த வேகத்துக்கு வந்து அப்படியே போயிட்டு இருந்தால் அப்படியே அவர் லாக் பண்ணி இவர்கிட்ட ஹேண்டில் பண்ண, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி எப்படி ஏற்றிருப்பார் சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் மக்களை. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அந்த மீனே வந்து லேண்ட் பண்ணாங்க. எப்படி இருக்க போகுது பாருங்கள். நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுங்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களை. பாருங்கள், அண்ணா வந்து இவர் வந்து வாங்கிட்டாரு. வாங்கிட்டு எப்படி அவர் கையை பார்த்தாவே தெரியும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிடிச்சி பிடிச்சி தான் அப்படி தான் ஏற்றினார். க்ளவ்வும் அவர் சின்னதாக பாருங்கள், அவரோட விரலில் வந்து க்ளவ்வும் போட்டிருக்காரு. அதனால் வந்து கொஞ்சம் நல்லதாக போயிடுச்சு அவருக்கு. இவர் வந்து ரூர் காஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருந்தார். அப்போ பண்ணிகிட்ருக்கோமா ஆல்ரெடி அவர் வந்து இந்த போட்டிருந்ததால் கொஞ்சம் இது சேஃபாக இருந்தது. எப்படி பிடிச்சி பார்க்குறாரு பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷோட மூமெண்ட்டை இப்படி அப்படி அந்த பக்கம் போவோம். நம்ம பரபரன்னு வலிச்சு போட்டோமா நல்லா மாட்டி இந்த ஊக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த மீன் வந்து 3 ஊக்கையும் முழுகிடுச்சு மக்களே. அதில் 1 ஊக்கு மட்டும் தான் மேலோட்டமாக இருந்தது, மற்ற 2 ஊக்கும் உள்ளே இருந்தது. 1 ஊக்கம் வந்து கட் பண்ணி வாய்க்குள்ளே விட்டாச்சு, மீதி உள்ள 2 ஊக்கம் மட்டும் எப்படியே வெளியில் எடுத்தாச்சு மக்களே. இங்கே வந்து பாருங்கள், இந்த கல் மேலே இருந்து அந்த பக்கம் லேண்டில் வந்து இறங்கி அந்த கரையில் வந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நானும் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு ஓடிட்டே இருந்தேன் மக்கள். என்ன கடைசியாக வரும்போது ஓப்பனிங் ஆனால் எடுக்கல, மாட்டினா எடுத்துக்கலாம் சொல்லி விட்டேன் ஓப்பனிங். எங்க ஏதோ அலை இருக்குல்ல ஏதோ ப்ரோ, இங்க க்ளோஸ் ஆனிச்சா என்ன மீன் எப்படி மாடிச்சு டக்குன்னு? இங்கதான் லேண்டிங் கரெக்டாக தெரியும்ல மீன் தண்ணியில.
எப்படி மூவிங்லே இருக்காங்க பார்த்தீங்களா. அது இல்லாமல் இப்போ லேண்டிங் பண்ணுறதோட அந்த பக்கத்தில் வந்து அந்த கட்டையை வந்து பிடிக்கிறப்ப லைன் ரிலீஸ் பண்ணுற இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, காத்தடி விடும் போது லொட்டாயை வந்து கரெக்டாக ஆன் டைமில் வந்து கரெக்டாக பிடிக்கலன்னா, பர்ஃபெக்டான ஆள் இருந்தால் தான் காத்தடி விடும் போது லொட்டாயை டக்குன்னு வந்து சுத்தணும், சிக்காகாமல் இருக்கணும், டைம் வந்து டக்குன்னு லொட்டாயை வந்து திருப்பி பிடிக்கும். அது போல தான் இவரும் வந்து லைனை வந்து வலிச்சு போடுறாரு, சுத்தரை டக்குன்னு அப்படி ரிலீஸ் பண்ணுறாரு. இதுவே நம்ம ராட்ல வந்து போட்டிருந்தோமா ஒரே அவங்களே ஹேண்டில் பண்ணேன், ஏன்னா அவங்க வந்து ட்ராக ட்ரை பண்ணி லூஸ் பண்ணி ட்ரை பண்ணி லூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாதுல, லைனை எடுத்து வேணும் சுத்தணும், எடுத்து வேணும் சுத்தணும். பாருங்கள் அவர் விட்டுட்டே போவார், அவர் வலிச்சு போட்டதுக்கப்புறம் சடனாக சுற்றுவார். மக்களே, நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. ஆமாம் ப்ரோ, நிறையில் ஒன்றுமே தெரியலையே. இதோ இதோ போகிறாரு போகிறாரு, இதோ இதோ போகிறாரு. இதோ 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 பார்த்து பார்த்து நல்லா மாட்டினாரு, உள்ள மாட்டிச்சு, உள்ள மீட்சியாதான் இந்த முள்ள காய் நீங்க கூட உள்ள ரெண்டு முள்ளு முள்ள உள்ளது பேரு பார்த்து வாய் உள்ள தெரியாம மூங்கிட்டு அப்படியே மூங்கிட்டு இருக்குதுமா மடவியா அப்படியே ஆச்சு மேல மூங்கிட்டு உள்ளதான் இருக்கும் அது மடவை வாய்க்குள்ளதான் இருக்கும் வாய்க்குள்ளதான் இருக்கும் நல்லா லாக்குல சமலாக்கு ஒன்னும் பண்ண முடியாது அவன் தோட இது பெருசா இருக்காது ஆ தெருவா இருக்கு போய் போய் உங்களால